இன்றைய தினமும் முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று நினைச்சிருக்கிறேன். இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா, நோய்களும் அதற்கு உண்டான மரங்களும். ஜோதிடத்தில் விருச்ச சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திரம் தனியாக இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்ட பல வகையான சாஸ்திரத்துக்குள்ளே விருச்ச சாஸ்திரம், விருட்சம் என்றால் மரம்ன்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மரங்களை பற்றிய சாஸ்திரம் ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு பகுதி இருக்குது. நோய்களை பற்றியும் எங்களுக்கு வரக்கூடிய ரோகங்களை பற்றியும் மருத்துவத்தை பற்றி ஜோதிட ரீதியாக அணுகக்கூடிய சில வழிமுறைகளை சொல்லியிருக்குது. இன்றைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு வரக்கூடிய சில நோய்களுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக இந்த விருச்ச சாஸ்திரம் என்னென்ன மரங்களை நட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான மரம் என்ன, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் என்ன, உங்களுடைய ராசிக்கு உண்டான மரம் என்ன, இதை பற்றியெல்லாம் நிறைய நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரையுள்ள 27 நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் என்ன என்பதை பார்த்து அந்த மரத்தை உங்களோட வீட்டிலோ அல்லது கோவிலிலோ அல்லது பொது இடங்களிலோ நட்டு அதற்கு நீரூற்றி வளர்த்து வர வேண்டும். அந்த மரம் வேரூன்றி நிலைத்து நன்றாக வளர 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 உங்களுடைய சாபங்கள், தோஷங்கள், பாபங்கள் எல்லாம் நீங்கும். அந்த மரம் எவ்வளவு சீக்கிரமாகவோ தலைத்து வளர்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி ஏற்படும். நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்தை சொல்லியிருக்கேன், அது இல்லாமல் தசாபுத்திக்கு உண்டான மரங்களை பற்றி பேசியிருக்கேன். விருச்ச சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் ஜோதிடத்தோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குது. சரி, இப்போ நான் இன்றைக்கு சொல்ல போகிறது உங்களுக்கு வரக்கூடிய சில நோய்களை அடிப்படையாக வைத்து என்ன என்ன நோய் உள்ளவர்கள் எந்த மரத்தை வளர்க்க வேண்டும் அல்லது வளர்ந்திருக்கக்கூடிய எந்த மரத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றதை பற்றி இன்றைக்கு சொல்ல போகிறேன். இப்போ முதலாவது மூல நோய், ஸ்பைல்ஸ் என்று சொல்லுவோம். மூல நோய் உள்ளவர்கள், ஸ்பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை நாவல் மரத்துக்கு துவரை என்கின்ற தானியத்தை தண்ணியில் போட்டு ஊற வைக்க வேணும் முதல் நாளே. யார் செய்யணும் இதை? மூல நோய் இருக்கக்கூடியவர்கள், பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல நோய் உள்ளவர்கள் துவரை, துவரம்பருப்பு உங்களுக்கு தெரியும், அந்த துவரம்பருப்பை செவ்வாய்க்கிழமை இதை செய்யணுமா இருந்தால் திங்கக்கிழமை ராத்திரியிலேயே தண்ணியில் போட்டு ஊற வச்சு செவ்வாய்க்கிழமையில் நாவல் மரத்துக்கு அந்த துவரை ஊறிய நீரை ஊற்ற வேண்டும். இப்படி நீங்கள் வழிபாடு ஊற்றி அந்த மரத்தை வளர்த்து வந்தால் உங்களுடைய மூல நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், மூல நோய் நீங்கும். பைல்ஸ் என்ற நோயால் வரக்கூடிய மிக கொடிய வலிகள், பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். அப்போ மூல நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரை பருப்பு ஊறிய நீரை நாவல் மரத்துக்கு ஊற்றி வந்தால் அந்த நோய் நீங்கும். உங்களோட நோயை பொறுத்து இதை எழுதி வச்சு செஞ்சு பாருங்கோ, மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். சரி, ரெண்டாவது தொண்டை சம்பந்தமான நோய், தொண்டை குரல் சம்பந்தமான நோய் அல்லது தொண்டையில் வரக்கூடிய நோய்கள். குரல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமையில் நெல் ஊற வைத்த நீரை வேப்ப மரத்துக்கு ஊற்றி வந்தால் தொண்டை சம்பந்தமான நோய்கள் நீங்கும். தொண்டையில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள், தொண்டையில் வரக்கூடிய நோய் திங்கக்கிழமை. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நெல்லை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு திங்கக்கிழமை காலையில், அதாவது சந்திர ஓரை என்று சொல்வோம், திங்கக்கிழமை 6-7 அந்த நேரத்தில் வேப்ப மரத்துக்கு நெல்லை ஊற வைத்த நீரை ஊற்றிட்டு அந்த நெல்லை பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கலாம் அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். சரி, தொண்டை சம்பந்தமான நோய் த்ரோட் இன்ஃபெக்ஷன் உள்ளவர்கள் திங்கக்கிழமை நெல் உறவைத்த நீரை வேப்ப மரத்துக்கு ஊற்றி வாருங்கள்.
உள்ளங்கால் சம்பந்தமான நோய். சில பேருக்கு காலில் ஆணி வளரும் என்று சொல்வார்கள், சில பேருக்கு கால் எரியுது என்று சொல்வார்கள், சில பேருக்கு கால் மத மதப்பாக இருக்குன்னு சொல்வார்கள், அல்லது உள்ளங்கால் சில பேருக்கு கட்டையாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளங்கால் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் சனிக்கிழமையில் எள்ளை ஊற வைத்த நீரை பவள மல்லிகை மரத்துக்கு அந்த நீரை ஊற்றினால் உள்ளங்கால் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். அடுத்தது, இதய நோய் உள்ளவர்கள் பைபாஸ் செஞ்சிருக்குது, என்ஜியோகிராம் செஞ்சிருக்குது, கொழுப்பு அடைப்பு எனக்கு இருக்குது, இரத்தத்தில் கொழுப்பு கூடிட்டுது, அதிகமான ப்ரெஷர் இருக்குது, இதயத்தில் ஓட்டை இருக்குது, இதய வால்வு வீங்கி இருக்குது அல்லது சுருங்கி இருக்குது, இதயத்துக்கு போகக்கூடிய இரத்தத்தில் அடைப்பு இருக்குது, இந்த மாதிரி இருதயம் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் வியாழக்கிழமைகளில் காலையில் 6 to 7 மணிக்குள்ள வியாழக்கிழமை கடலை ஊறை வைத்த நீர், கொஞ்சம் கடலை எடுத்து தண்ணிக்கிழமை முதல் நாளை புதன்கிழமை போட்டுருப்போம், அது அப்படி புதன்கிழமை ராத்திரி பூரா ஊறும். வியாழக்கிழமை காலையில் அந்த நீரை எடுத்து அரச மரத்துக்கு ஊற்றிவிட்டு அந்த தானியத்தை பசுவுக்கு உணவாக கொடுக்கலாம். இப்போ கடலையை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை அரச மரத்துக்கு ஊற்றுறீங்க, அப்போ இந்த கடலை இருக்குந்தானே அதை பசுவுக்கு உணவாக கொடுக்கலாம், அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம், காக்கா கிளி குருவி புறா போன்ற பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். இதை யார் செய்யணும்? இருதய நோய் உள்ளவர்கள், இதயம் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள், பைபாஸ் செஞ்சவர்கள், என்ஜியோகிராம் செய்தவர்கள், இதயத்தில் ஸ்ட்ரென்த் வச்சிருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் வியாழக்கிழமை கடலை ஊற வைத்த நீரை அரச மரத்துக்கு ஊற்றுங்க, கடலையை பறவைகளுக்கு கொடுப்போம். நுரையீரல் சம்பந்தமான நோய், முக்கியமாக இப்போ கொரோனா காலங்கள் கடந்த 2 வருஷமாக கொரோனா பாதிக்கிறது நுரையீரல், வீசிங் இருக்கிறாக்கள், நுரையீரல் சம்பந்தமான சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், மூச்சு விடுறதில் சிரமம் உள்ளவர்கள், இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், நுரையீரல் பலவீனம் அடைந்த, கொரோனா வந்து நுரையீரலை தான் தாக்கும், பலவீனம் அடைந்தவர்கள் திங்கக்கிழமையில் நெல் ஊற வைத்த நீரை பன்னீர் மரத்திற்கு விட வேண்டும். நல்ல ஒரு மரம், மரத்தில் பன்னீர் மரம், அது நல்ல வாசமாக இருக்கும் அந்த இலைகள்லாம், அந்த பன்னீர் மரத்துக்கு நெல் ஊற வைத்த நீரை காலையில் 6 to 7 மணி மட்டும் சந்திரோத முதல் நாள் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் அந்த இதோ ஊற வச்சிடணும் நெல்லை, அந்த தண்ணியை பன்னீர் மரத்துக்கு விட்டுட்டு தானியத்தை பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். நுரையீரல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமை நெல்லை ஊற வைத்து அந்த தண்ணீரை கொண்டே பன்னீர் மரத்துக்கு விடுங்கோ, நெல்லை பறவைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நோய் வந்தால், இப்போ உங்களோட நோயை பற்றி சொன்னேன், இப்போ உங்களுடைய குழந்தைகள் 5 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகளுக்கு எந்த விதமான நோயாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை துவரை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்கள். வேம்பு மரம் தெரியும், வேப்ப மரத்துக்கு ஊற்றிட்டு அந்த துவரையை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் அல்லது பறவைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு நோய் இருந்தால் செவ்வாய்க்கிழமை துவரை ஊற வைத்த நீரை வேப்ப மரத்துக்கு ஊற்றணும். தோல் நோய் உள்ளவர்கள் ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் என்ற தோல், தோல் நோய் உள்ளவர்கள் ஸ்கின் டிசீஸ் உள்ளவர்கள் தோலில் சொறியாக இருக்கலாம், சிரங்காக இருக்கலாம், அல்லது கட்டிகள் வரதாக இருக்கலாம், பருவாரதாக இருக்கலாம், தேர்மல் சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம், தோலில் காய் காய்க்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி தோல் சம்பந்தமான நோய் ஸ்கின் டிசீஸ் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரையை ஊற வைத்து வேப்ப மரத்துக்கு ஊற்றி வாருங்கள். அந்த நீரை தோல் நோய் மிக விரைவாக சுகமாகும். இதெல்லாம் நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சு சரி வந்திருக்குது. சிறுநீரகம் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், சிறுநீரகம்ன்றா கிட்னி, இப்போ தான் கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேருக்கு வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு நிறைய பேர் இருக்கணும். டயாலிசிஸ் செய்யக்கூடியவர்கள் அல்லது கிட்னி மாற்று சத்திர சிகிச்சை செய்யக்கூடியவர்கள், கிட்னியை மாற்றணும் ஐயா, ஒரு கிட்னி பழுதாக போச்சு, நான் டயாலிசிஸ் செய்கிறேன், கிட்னி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழுதாகி கொண்டு இருக்குது, இல்லை பழுதாகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி சிறுநீரகம் கிட்னி சம்பந்தமான நோயுள்ளவர்கள்
வெள்ளிக்கிழமை மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வைத்த தண்ணியை பவள மல்லிகை மரத்துக்கு விடுங்கோ. நான் சொல்லியிருக்கிறேன், பவள மல்லிகை மரம் என்பது ஒரு தேவ மரம், சொர்க்கத்தில் இருந்து கிருஷ்ணர் கொண்டு வந்து பூமியில் வச்ச மரம். பவள மல்லிகை மரம் எல்லாரோட வீட்டிலையும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன். இந்த பவள மல்லிகை மரத்துக்கு மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வைத்த நீரை வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 சுக்கிர ஒரே வெள்ளிக்கிழமை யார் இதை செய்யணும், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் அல்லது கிட்னியில் கல் இருக்குது, அடைப்பு இருக்குது, சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வச்சு பவள மல்லிகை மரத்துக்கு ஊற்றி வந்தால் இந்த நோய் நீங்கும். இன்னும் இன்னும் சில நோய்களை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்த பகுதியில் இன்னும் சில நோய்களை பற்றியும் அதற்குண்டான பரிகாரங்களை பற்றியும் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.